எதிர்கொள்ளுகிற பிரச்சனை எவ்வளவு அசாத்தியமானதாக உங்களுக்கு தோன்றினாலும் என் தேவனுக்கு அது சாத்தியமான ஒன்று, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகளை அவர் சாத்தியமாக்க வேண்டுமென்றால் உனக்காக சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது சில கண்டிஷன்ஸை கடைபிடிச்சாகணும். உங்க பையன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே, அல்லது உங்கள் மகள்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? உங்க பையன் வெளியே போய் பசங்களோட சேர்ந்து சேத்துலையும் பொழுதிலையும் நல்லா விளையாண்டுட்டு அதே அழுக்கோடு அப்படி வரான்னு வச்சுக்கலாம். நீங்க நேர்த்தியா கார்லேருந்து இறங்கியோ அல்லது பைக்ல இருந்தோ நல்ல ட்ரெஸ்ஸோடு அப்படியே வீட்டுக்குள்ள வர்றீங்க. அப்படி வரும்போது உங்க பையன் டேடி அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்து அப்படி உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம். அந்த பயங்கர அழுக்கோடு இருக்கிற சேரோடு இருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்து உங்களை அப்படியே கட்டி அணைக்க முயற்சி செஞ்சானா நீங்க என்ன செய்வீங்க? வாடி செல்ல கட்டி, வாடிய சக்கர கட்டி அப்படின்னு தூக்கி தோளில் உட்கார வைப்பீங்களா? இல்லை இல்லை டே 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 கொஞ்சிரு 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 நிறு, ஏன் டேடி இப்படி சொல்கிறீங்க? கொஞ்சிருறா, என்னை தூக்குங்க டாடி, தூக்கி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க டாடி அப்படின்னு மறுபடியும் அவன் கிட்ட வந்தா டே 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 இருறான், ஏன் டேடி உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லையா? ஏய் நிறைய அன்பு இருக்குடா. இல்லை என்னை தூக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டமா? உன்னை தூக்குறதுல எனக்குடா கஷ்டம். அப்போ தூக்க மறுபடியும் வந்தானா டே இருறா. கவனிங்க, ஏன் உங்கள் பையனை நீங்கள் தூக்க மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அன்பு இல்லாமலா? பாசம் இல்லாததாலையா? நேசம் இல்லாததாலையா? ஏன் தூக்கல? அவன் கை கால் எல்லாமே புழுதியும் சகதியுமா இருக்கிறதால, அவன் துணியெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அவன் கை காலெல்லாம் பயங்கர சேரோடு இருக்கு. இப்போ ஒரு தந்தையை எவ்வளவுதான் அன்போடு இருந்தாலும் உங்கள் குமாரன் உங்கள் அன்பை அனுபவிக்க முடியாமல் இருக்க காரணம் என்னவென்றால் அந்த குமாரன் மீது இருக்கின்ற கறைகள். என்னங்கது? அழுக்கு. ஆக்சுவலாக பையனுக்கு என்ன வேணும்? தகப்பனுடைய அந்த அரவணைப்பு வேணும். அப்பாவோட அரவணைக்கும் போது கிடைக்கிற அந்த அன்பின் சந்தோஷம் வேணும். தகப்பனோட அன்பு வேணும். ஆனால் அப்பாவினுடைய அன்பை அந்த குமாரன் அனுபவிக்க முடியாமல் தடுக்கிறது எது? அந்த பிள்ளையின் மீது இருக்கின்ற பயங்கர அழுக்கு. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் சேவிக்கிற ஜீவனுள்ள தேவன் மிகுந்த அன்பை உடைய தேவன். அவர் உன்னை நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒருவரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. உன் மனைவியை விட அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், உன் கணவனை விட அவர் அதிகமாக உன்னை நேசிக்கிறார், உன் பிள்ளைகளை காட்டிலும் அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய அன்பை காட்டிலும் மேன்மையான வேறொரு அன்பு இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால் அவர் உனக்காக உயிரையே கொடுத்தார், நம்முடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு உன்னை நேசித்தார். அவ்வளவாய் நேசிக்கிற தேவனுடைய அன்பு, அந்த அளவுக்கு நேசிக்கிற தேவனுடைய சமாதானம், அந்த அளவுக்கு நேசிக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யம், இவளெல்லாம் ஏன் உன்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றால், ஏன் நம்மால் அனுபவிக்க முடியவில்லை என்றால், அவருடைய அன்பு குறைந்து விட்டதால் அல்ல, கரைந்து விட்டதால் அல்ல, அப்புறம் உன்மீது இருக்கிற அழுக்குகளினால்தான், சரியில்லாத உன்னுடைய யோசனைகளினால்தான், அருவறுப்பான உன் எண்ணங்களினால்தான், உன்னுடைய அருவறுப்பான செய்கைகளால்தான், உன்னுடைய அருவறுப்பான பேச்சுக்களால்தான் நீ தேவனிடத்திலிருந்து பதிலை பெற முடியாமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. என்பதால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான், ஏசாயாவின் புத்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகிப் போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் உன் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை என்றால் உன் பாவங்கள் தடையாக இருக்கின்றது. ஏன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் நினைத்திருக்கிற ஆச்சரிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவரால் உனக்கு செய்ய முடியாததால அல்ல, அவர் அசாத்தியமானவர். நான் பிரசங்கிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பிரசங்கிக்கிற தேவன் சர்வ அதிகாரத்தையும் பெற்றுள்ள தேவன், நான் பிரசங்கிக்கிற தேவன் சர்வந்திரியாமை, அவர் சர்வ இடங்களிலும் இருக்கின்றவர், சர்வத்தையும் அறிந்திருக்கிறவர். நான் பறைசாற்றுகிற தேவன் சிருஷ்டியை நேசிக்கிறவர், உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறவர், இன்றும் கூட ஜீவனுள்ளவராய் இருக்கின்றவர். நண்பர் சகோதர சகோதரிகளே கவனிங்க, நீயும் நானும் சேவிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் செய்கிற தேவன்.
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த வேளையில உம்முடைய இருதயத்தை எனக்கு அருளிச்சேங்க, எனக்கு உம்முடைய உள்ளத்தை போல அருளிச்சேங்க, என் உள்ளம் உமக்கு அங்கீகாரமானதா இருக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. உறைந்த மழையிலும் வெண்மையாக்குங்கப்பா, எல்லா பாவ கரைகளையும் கழுவி சுத்திகரிங்க, என் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஏனென்றால் இருதயத்தில் தான் ஜீவ ஊற்றுக்கள் உமால் உருவாக்கப்படுகிறதுனால் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமாக எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே காப்பாற்றுங்க. உம்முடைய நீதியை, உம்முடைய ராஜ்யத்தை முதலில் தேடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், உத்தமமான வாழ்க்கை வாழ கிருபையருள வேண்டும் என்றும், அப்படி செய்யும் பொழுது எல்லாம் எங்களுக்கு எது தேவையோ, எது அவசியமோ, நாங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ, அவர்கள் எல்லாவற்றையும் நீர் கூட கொடுப்பீர் அல்லவோ. எனவே அப்பேற்பட்ட வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.